ஹலோ மக்களே, வணக்கம். சனாதன சச்சைங்க அமைச்சர் உதயநிதி இல்லத்துக்கு பார்த்தீங்கன்னா பலத்த பாதுகாப்பு கொடுத்துருப்பதாக தற்போது தகவலானது வெளியிருக்குங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதிராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்காங்க. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பில் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் சென்னையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா பங்கேற்று சனாதன தர்மம் குறித்து பல்வேறு கருத்துக்களை வந்து தெரிவித்தாருங்க. 20 பேச்சு பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கிறதுங்க. அமைச்சர் உதயநிதியின் இந்த பேச்சுக்கு பல்வேறு இந்த அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்துள்ளாருங்க. மேலும் அவர் மீது டெல்லி காவல் நிலையத்தில் வந்து புகார்களும் அளிக்கப்பட்டுள்ளதுங்க. இதற்கிடையில் தான் பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதியின் தலைக்கு ₹10 கோடி என அயோத்தியை சேர்ந்த சாமியார் வந்து பிரஹாம் ஆச்சர் வந்து அறிவித்ததோடு அவர் உதயநிதியின் புகைப்பத்தை வந்து கத்தியால் குத்தியும் தீயிட்டு கொளுத்தியும் தனது எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்தியிருந்தாருங்க. இந்த மிரட்டலுக்கு வந்து பதிலளிக்கும் விதமாக தூத்துக்குடியில் நடந்த திமுக விலையில் பார்த்தீங்கன்னா பேசிய அமைச்சர் உதயநிதி எனது தலையை வந்து சீவர் ₹10 கோடி அதற்கு ₹10 சீப்பு போதும் என்று பார்த்தீங்கன்னா தெரிவித்தாருங்க. இந்த நிலையில் வந்து சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர் உதயநிதியின் இல்லத்துக்கு பலத்த பாதுகாப்பு பலத்தப்பட்டதோடு சனாதன சர்ச்சை வந்து தொடர்ந்து இங்கே பாதுகாப்பு வந்து அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இல்லத்துக்கு முன்பாகவும் வீட்டிற்குள்ளும் பாதுகாப்பு பணியில் வந்து போலீஸார் வந்து ஈடுபட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியிருக்குங்க. மேலும் இந்த சாலையின் வழியே வருகின்ற வாகனங்கள் வந்து போலீஸார் சோதனை செய்த பின்னரே அனுமதித்து வருகிறார்கள். சாலையின் இருபுறங்களும் பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து தீவிர கண்காணிப்பு பணியில் வந்து ஈடுபட்டு வருவதாகவும் தற்போது தகவல் வெளியிருக்குங்க. மேலும் அமைச்சர் உதயநிதி வந்து நீலாங்கரை இல்லத்தில் வந்து போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாக இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கைது செய்யப்படுவாரா அல்லது இவர் தடையை வந்து செய்யப்படுவாரா இந்த பொறுத்திருந்து பார்ப்போங்க. மேலும் இது போன்ற ஒரு புதிய புதிய அட்வைட்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பல பட்டினை தட்டிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.